வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஐஸ்வர்யா ரவிசங்கர். இந்தோனேஷியாவில் கடந்த வாரம் ஏற்பட்ட நிலநடுக்கத்துக்கு பிந்தைய சுனாமி பேரலை பாதிப்புகளால் 1,300+ அதிகமானோர் பலியானதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அங்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ள சூலவேசியில் உள்ள பல தொலைதூர கிராமங்களுக்கு மீட்புக் குழுவினரால் செல்ல முடியவில்லை. பல இடங்களில் பாதைகள் துண்டிக்கப்பட்டும் பூமிக்குள் கட்டிடங்கள் புதையுண்டும் காட்சியளிக்கின்றன. அதில் ஒரு கிராமத்தில் நிலச்சரிவில் புதைந்த தேவாலயத்தில் 30+ அதிகமான சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் நிவாரண உதவிகளை திருடும் கும்பலை எச்சரிக்கும் விதமாக வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய நிலை காவல்துறையினருக்கு ஏற்பட்டது. மேலிருந்து பார்க்கும்போது பாலூ நகரில் ஏற்பட்ட பேரழிவின் தீவிரத்தையும் மீட்பு பணியாளர்களின் சிரமத்தையும் அறிய முடிகிறது. 48,000+ அதிகமானோரால் மீண்டும் தங்களின் வசிப்பிடத்துக்கு திரும்ப முடியாத அளவுக்கு இந்த இடம் உருக்குலைந்துள்ளது. இங்கிருந்த சாலை முற்றிலுமாக சிதைந்துள்ளது. தரைப்பகுதி பல மீட்டர் அளவுக்கு பிளந்து அதனுள் பல வீடுகள் புதைந்துள்ளதாக குடியிருப்பு வாசிகள் கூறுகிறார்கள். பூமி பிளந்து அதனுள் வீடுகள் புதைந்துவிட்டன. இந்த நேரத்தில் உயிரை விடுவதை தவிர என்னால் வேறு என்ன செய்ய முடியும்? கடலூரத்தை பேரலை தாக்கிய போது தனது 2 குழந்தைகளுடன் இங்கிருந்து வெளியேறியதாக நூருல் கூறுகிறார். உயிரை காப்பாற்றிக் கொள்ள நாங்கள் ஓடினோம். ஆனால் விடாமல் அலை பின்தொடர்ந்த போது அது ஓட்டப்பந்தயம் போல இருந்தது. ஒரு கெட்ட கனவு போல எல்லாம் நடந்துவிட்டது. அரசின் கவனம் எங்கள் மீது எப்போது திரும்பும்? நகரில் கிட்டத்தட்ட எரிபொருள் தீரும் நிலையில் எஞ்சியதை பெற மக்கள் வரிசையில் காத்திருக்கிறார்கள். இடிபாடுகளிலிருந்து ஏதாவது கிடைக்குமா என பாதிக்கப்பட்டவர்கள் தேடும் வேளையில் பல இடங்களில் திருட்டு சம்பவங்களும் நடக்கின்றன. மலையின் மேல்பகுதியில் நோய் தொற்றை தடுக்கும் விதமாக 1,000+ சடலங்களை புதைக்கும் பணியில் உள்ளூர் நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது. நிலைமை மோசமாகிக் கொண்டே வருவதால் அருகாமையில் உள்ள நகருக்கு இராணுவம் அல்லது தனியார் விமானங்களின் உதவியுடன் தப்பிக்க நகரவாசிகள் முயல்கிறார்கள். இதனால் அதிகரிக்கும் மக்கள் கூட்டத்தை ஏற்கனவே சேதமடைந்த பாலூ நகர விமான நிலையம் சமாளிக்க முடியாமல் திணறி வருகிறது. உச்சநீதிமன்ற நீதிபதியாக தன்னால் முன்மொழியப்பட்ட பிரெட் கெவனா மீதான பாலியல் புகார்கள் குறித்து மிகவும் பிரத்யேகமான புலனாய்வை FBI நடத்த வேண்டும் என விரும்புவதாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதேவேளை அந்த புலனாய்வு அவரை பழிவாங்குவதற்காக இருக்கக்கூடாது என்றும் ட்ரம்ப் வலியுறுத்தினார். முன்னதாக பிரெட் கெவனா மீதான விசாரணையை கட்டுப்படுத்தும் நோக்கில் வெள்ளை மாளிகை செயல்படுவதாக சில ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. இந்த நிலையில் FBI புலனாய்வு சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். யாரை விரும்புகிறார்களோ அதற்கு போதுமான காரணம் இருந்தால் அவர்களிடம் FBI விசாரிக்கலாம் என நான் கருதுகிறேன். அந்த நபரிடம் சட்டத்துக்கு உட்பட்டு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். நானும் MPக்கள் எதிர்பார்ப்பது போல அப்படித்தான் செயல்படுகின்றேன். ஏனென்றால் அதை வெளிப்படுத்தும் வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். தென்சீன கடல் பகுதியில் சுதந்திரமான கடல் ஆய்வு பயணம் என்ற போர்வையில் சென்ற அமெரிக்க போர்க்கப்பலை வேறு திசையில் பயணம் செய்ய சீனா கட்டாயப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் மோதலை தூண்டும் விதமாக அமெரிக்காவின் செயல்பாடு இருப்பதாக சீனா குற்றம் சாட்டியுள்ளது. தென்சீன கடல் பகுதிக்கு சீனா உரிமை கோரி வரும் நிலையில் அங்கு சர்ச்சைக்குரிய பகுதியில் தமது போர்க்கப்பல் மற்றும் வான்பரப்பில் அமெரிக்க விமானங்கள் பறப்பதும் அதை சீனா எதிர்ப்பதும் வாடிக்கையாகி வருகிறது. அமெரிக்க அதிபரின் மனைவி மெலானியா ட்ரம்ப் ஆப்பிரிக்காவுக்கு மேற்கொண்டுள்ள பயணத்தின் ஒரு பகுதியாக கானா சென்றுள்ளார். அதிபரின் மனைவி என்ற முறையில் அவர் வெளிநாட்டில் மேற்கொள்ளும் முதலாவது பயணம் இதுவாகும். குழந்தைகள் நலனை முன்னிலைப்படுத்தும் இந்த பயணத்தின் நோக்கம் இந்த பயணத்தின் மூலம் ஆப்பிரிக்க நாடுகளில் சில சிறார்கள் சார்ந்த திட்டங்களுக்கு நிதியுதவி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கானாவை தொடர்ந்து மலாவி, கென்யா, எகிப்து ஆகிய நாடுகளில் மெலானியா சுற்றுப்பயணம் செய்ய திட்டமிட்டுள்ளார். இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் ஆர்தூர் அஷ்கின், பிரான்சின் ஜெரார்ட் மூரு, கனடாவின் டொன்னா ஸ்ட்ரீக்லான் ஆகியோருக்கு பகிர்ந்து வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. லேசர் இயற்பியல் துறையில் அரிய கண்டுபிடிப்புகளுக்கு இந்த மூவரின் ஆராய்ச்சிகள் உதவியுள்ளன.
ஏமன் நாட்டில் காலரா நோய் தொற்று சந்தேகத்துடன் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை கடந்த ஜூன் மாதம் முதல் 3 மடங்காக அதிகரித்துள்ளது என்று சேவ் த சில்ட்ரன் என்ற அமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஏமனில் தொடங்கிய உள்நாட்டு மோதல்களால் இதுவரை 10,000-க்கும் அதிகமானோர் பலியானார்கள். விண்வெளி நிலையத்தில் உள்ள வீரர்களின் வயிறு மற்றும் குடல் பகுதிகளுக்கு நீண்டகால பாதிப்பு ஏற்படலாம் என தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக எலிகள் மீது நாசா விஞ்ஞானிகள் நடத்திய புதிய ஆய்வில் செவ்வாய் கிரகத்துக்கான நீண்டகால பயணத்தின் போது கதிர்களின் பாதிப்புக்கு ஆளாக நேரும் விஞ்ஞானிகளுக்கு புற்றுநோய் அல்லது உணவின் ஊட்டச்சத்தை உறிஞ்சும் திறன் பாதிக்கப்படலாம் என்று தெரிய வந்துள்ளது. உலகின் மிகவும் உயரமான அலையில் நீர் சறுக்கலில் ஈடுபட்ட முதலாவது பெண் வீராங்கனை பிரேசில் நாட்டின் மாயா கெரியா கின்னஸ் உலக சாதனையில் இடம் பிடித்துள்ளார். கடந்த ஜனவரி மாதம் போர்ச்சுகலில் 68 அடி உயரம் கொண்ட கடல் அலையில் சறுக்கிய இவரது முயற்சியை பல கட்ட ஆய்வுக்கு பிறகு உலக சாதனையாக கின்னஸ் அமைப்பு அங்கீகரித்துள்ளது. இந்திய சுதந்திரத்தின் நாயகனாக போற்றப்படும் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியின் 150வது பிறந்த நாள் இந்தியா மட்டுமின்றி உலகின் பல நாடுகளிலும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. காந்தியின் 2வது மகன் மணிலால் உட்பட அவரது 5வது தலைமுறையினர் பலரும் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த நிலையில் தங்களுடைய கொள்ளுத்தாத்தாவின் பிறந்த நாளில் அவரை நினைவு கூறும் 5ஆம் தலைமுறை காந்தி வம்சாவளியின சிலரை தென்னாப்பிரிக்காவின் டர்பன் நகரில் பிபிசி சந்தித்தது. இந்திய விடுதலைக்கு காரணமான மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியின் 5ஆம் தலைமுறை குடும்ப உறவுகள் இவர்கள். மகத்தான மரபை போற்றும் வழியில் வந்தவர்கள் என்பதை இவர்கள் அறிந்துள்ளார்கள். மக்கள் இதை அடிக்கடி நினைக்கலாம், அவர்கள் அரசியல் மீது ஆர்வமாக இருப்பது ஏன் என்பது இப்போது எனக்கு புரிகிறது. ஒரு கட்டத்தில் இது எல்லோருக்கும் புரியும். நம்மை இந்த சிந்தனைக்கு கொண்டு வந்த சக்கரத்தின் மையப்புள்ளி அவரே. தனது 24வது வயதில் வழக்கறிஞராக தென்னாப்பிரிக்காவுக்கு காந்தி வந்தார். வெகு விரைவில் அவர் சமூக உரிமைகளுக்கு குரல் கொடுக்கும் செயல்பாட்டாளரானார். இந்தியர்களுக்கு எதிரான வெள்ளை இனத்தவர்களின் ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடினார். 21 ஆண்டுகளை தென்னாப்பிரிக்காவிலேயே செலவிட்ட காந்தி இந்தியா திரும்பும் முன்பு காலத்தால் வெல்ல முடியாத மரபை இங்கேயே விட்டு சென்றதாக அவரது 5வது தலைமுறை உறவுகள் கூறுகிறார்கள். காந்தியை மனித நிலையிலிருந்து மாறுபட்டவராக பார்க்கிறோம். அவரது மரபை பின்பற்ற பல அழுத்தங்களை எதிர்கொள்ள வேண்டும். அகிம்சையாளராக இருந்தால் காந்தியவாதி ஆகலாம் என பலர் நினைக்கிறார்கள். காந்தியை ஒரு உந்து சக்தியாக பயன்படுத்தலாம், ஆனால் அகிம்சையாளராக விரும்பினாலும் சரி, காந்தியுடன் முரண்பட்டாலும் சரி, எதுவும் தப்பில்லை. காந்தியின் கொள்கைகளில் இருந்து இந்த உறவுகள் விலகி இருந்தாலும் அவரது தத்துவத்தை இவர்கள் பின்பற்றுவதாக கூறுகிறார்கள். சமூக நீதி எனக்கு மிகவும் முக்கியம். காந்தி குடும்பத்திலிருந்து வந்திருப்பதால் 5 தலைமுறைகளாக அது என்னுள் வழி வழியாக கலந்துள்ளது. காந்தியின் அனைத்து போதனைகளும் இன்றைய காலகட்டத்துக்கு பொருந்தது என்றும் இவர்கள் கூறுகிறார்கள். காந்திக்கு எதிராக பல விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் விட்டு சென்ற செய்தி உலக பொதுமறையாக நீடிக்கிறது என்று இந்த குடும்ப உறவுகள் பெருமிதம் கொள்கிறார்கள். கயிறு மீது நடந்து சாகசம் செய்யும் கலைஞர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருகிறது. இந்த நிலையில் ரஷ்யாவின் சில தொலைதூர கிராமங்களில் அந்த கலைக்கு இப்போதும் உயிர் கொடுத்து வரும் மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இங்குள்ள சக்சக் என்ற கிராமத்தில் கிட்டத்தட்ட அனைவருமே கயிறு மீது நடக்கும் சாகசத்தை அறிந்தவர்கள். இங்கு சிறுவர் முதல் பெரியவர் வரை கயிறு மீது நடக்கும் கலையை வாழ்வின் தேவையாக கருதி அதற்கான பயிற்சியை தீவிரமாக செய்கிறார்கள். ரஷ்யாவின் தொலைதூர கிராமவாசிகளின் கயிறு சாகச காட்சிகளுடன் இன்றைய செய்தி அறிக்கையை நிறைவு செய்கிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.